வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இன்றைக்கி அவலை வச்சு ஒரு புட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இன்றைக்கி சிவப்பு கலர் அவல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் இதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒயிட் கலர் அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முக்கால் கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப்பு தேங்காய் துருவல், முந்திரி, ஏலக்காய் பொடி, நெய். முதல்ல இந்த வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். நான் அடுப்பில் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெல்லத்தை போட்டு கரையிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது கரைஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த அவலில் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம். ஜஸ்ட் ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒன்று ரெண்டாக பொடிச்சு எடுத்துகிட்டு. இப்போ நம்ம அடுப்பில் வெள்ளம் கரைய வச்சுருந்தோம், நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வெள்ளம் வடிகட்டி வச்சுருக்கோம். அதில் இந்த ஒன்று ரெண்டுமா பொடிச்சு வச்ச இந்த அவல் இதோடு சேர்த்துக்கிறோம். அவல் வந்து அப்படியே சாப்பிட்ற போது வந்ததுனால மற்ற புட்டு செய்கிற மாதிரி இதை வேக வச்சு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே செஞ்சுக்கலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய்யில் இந்த முந்திரியை வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வரப்பட்டுருச்சு. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். அதையும் நெய்யில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது ரெண்டும் வதங்கினதும் நம்ம சாகில் போட்டு வச்சுருக்கிற இந்த அவலை இதோடு சேர்க்கணும். நம்ம வெள்ளத்தில் போட்டு வச்ச இந்த அவலை இதோடு சேர்த்துக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ஏலக்காய் பொடி சேர்த்துறோம். ஒரு நிமிஷம் இதை மூடி வைக்கலாம். திறந்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இது ஆறினதுக்கப்புறம் இன்னும் பளபளன்னு ஆயிரும் தேங்காயெல்லாம் போட்டுக்கிறதுனால. ஸோ அவல் புட்டு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். அவல் புட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். இது ஒரு 5 நிமிஷத்தில் செய்கிற ஸ்வீட்டு. இன்றைக்கி நான் சிவப்பு அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸ்வீட்டு கூட வெள்ளம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ஸ்வீட் ஐட்டம். எல்லோரும் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.